வந்து நம்ம எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு வந்து என்னடா வெல்கம் பேக். இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு டாக் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஃபஸ்ட் எபிசோடு தான் இது. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பிரதரோட வீட்டில் தான் இருக்கும். ஸோ அவர் வந்து பெல்ஜியன் மாலினாய்ஸ் அப்படின்ற ஒரு டாக் பிரீட் வந்து வளர்கிறாரு. ஸோ அது என்ன பிரீடு பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் ஷெஃபர்டோட ஒன் ஆஃப் த பிரீட். அதாவது ஜெர்மன் ஷெஃபர்டுக்கும் பெல்ஜியன் ஷெஃபர்டு வேறு வேறு. ஸோ பெல்ஜியம் ஷெஃபர்டோட ஒன் ஆஃப் த பிரீட் தான் பார்த்தீங்கன்னா பெல்ஜியன் மாலினாய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ காய்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெல்ஜியன் மாலினாய்ஸ். இது வந்து பெல்ஜியன் ஷெஃபர்டோட ஒன் ஆஃப் த பிரீடு. ஸோ அதை பாருங்கள், இது வந்து மேல், இது ஃபீமேல். இது பேர் வந்து கேண்டி, அது வந்து ராக்கி. ஸோ பாருங்கள் போய் பாருங்க. ஸோ காய்ஸ் இதுதான் வந்து பெல்ஜியம் மாலினாய்ஸ். ஸோ இது இது பார்த்தீங்கன்னா வந்து பெல்ஜியம் ஷெஃபர்டோட ஒன் ஆஃப் த பிரீடு. மொத்தம் ஒரு நாலு பிரீடு இருக்குது பெல்ஜியம் ஷெஃபர்டில். அதில் வந்து ஒன் ஆஃப் த பிரீட் தான் இது. ஆக்சுவலி இது ஹை எனர்ஜெட்டிக் டாக் தான். ஹை எனர்ஜெட்டிக் டாக்கு. இப்போ வந்து இது வந்து இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து 1800ல தான் ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சாங்க. வேர்ல்டு வார் டைமில் வந்து பெல்ஜியமுக்கும் ஜெர்மனிக்கும் வந்து நடந்த போரில் வந்து ஜெர்மனுக்கு வந்து ஒரு விசுவாசமாக வந்து ஒரு ஷெஃபர்ட்ஸ் நிறைய டாக்ஸ் இருக்குது. ஸோ பெல்ஜியமுக்காக வந்து கண்டுபிடிக்கப்பட்டதான் இந்த வந்து மாலினாய்ஸ். ஸோ மாலினாய்ஸ் சிட்டியில் வந்து இந்த டாகை வந்து கண்டுபிடிச்சது தான் பெல்ஜியன் மாலினாய்ஸ். இந்த டாக் வந்து பேர் வந்தது. இது ரொம்ப வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல, அந்த அளவுக்கு வந்து இது ஃப்ரெண்ட்லியாக விளாடும். அதாவது நம்ம வந்து ட்ரெயின் பண்ணுற விதம் தான். ஸோ இந்த டாகை வந்து நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி இது அடாப்ட் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப சாதுவாகவும் இருக்கும், அதே மாதிரி ரொம்ப அக்ரெஸிவாகவும் இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு என்னாச்சும் பாதுகாக்கணும்னா அது ரொம்ப வந்து பாதுகாக்கும். ஸோ வேட்டை நாய், இது வந்து வேட் ஒரு ஆசை வேட்டை நாய் தான் சொல்லுவாங்க. தமிழில் சொல்லணும்னா வேட்டை நாயும் சொல்லலாம். பட் இப்போதைக்கு வந்து உலகத்திலே இதுதான் வந்து பெஸ்ட் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தலை டோனி கூட வந்து ரொம்ப ஃபேவரட்டோட டாக் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஜியன் மாலினாய்ஸ் தான். அவர் வந்து நிறைய வச்சிருக்காரு இந்த பெல்ஜியம் மாலினாய்ஸ். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸில் வந்து நிறைய போட்டிருப்பா. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் மாலினாய்ஸ் தான். அவரோட ஃபேவரட் டாக்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் தான் வந்து நிறைய ஆர்மீஸில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் பொருள் வந்து பெல்ஜியன் மாலினாய்ஸ் வந்து இப்போ நிறையா கண்ட்ரிஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து இஸ்ரேல். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து கொஞ்சம் வந்து இதை விட லார்ஜ் சைஸு. இது வந்து பட் காம்பாக்டாக இருக்கும் சைஸில் வந்து. ஸோ அது வந்து இது மிகப்பெரிய அட்வான்டேஜ். சோல்ஜர்ஸால் வந்து எங்கே வேணால் இதை தூக்கிட்டு போக முடியும். அதனால் வந்து இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணால் இது வந்து சூப்பராக ட்ரெயின் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு டாக் தான் இது. அதே மாதிரி எதுக்கு ஆர்மியில் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரம் டயர்ட் ஆகாது. ஸோ ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப அவ்வளோ சீக்கிரம் வந்து டயர்ட் ஆகாது. அதனால் அது மோஸ்ட் ஆஃப் த ஆர்மிஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க இதை. ஆமாம், ஜெர்மன் ஷெஃபர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஹவரில் டயர்ட் ஆகுதுன்னா இது அப்படியே வந்து 2 hours தான் டயர்ட் ஆகும். ஸோ அப்படியே டபுள் மடங்கு வந்து அதுக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு எனர்ஜிட்டிக் டாக். இந்த மாதிரி டாக் நீங்கள் வாங்கணுன்னா கன்ஃபார்மாக ஒரு நாளைக்கு ஒரு 2 times தான் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும். அதாவது இது கூட ஓடி ஆடி விளையாடணும். அப்படி இருந்தால் இது வாங்க கையில்னா இது வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிடும். ஹோம் டாக், அப்புறம் வந்து ஹவுஸ்க்கு டொமஸ்டிக் அதாவது பெட் அனிமல் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதை நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இது. இதை வந்து அதான் ஃபார்ம்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஏதோ ஃபார்ம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த டாக் வந்து ஒரு 2 வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பயப்படாமல் வீட்டில் போய் படுத்து தூங்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இது ப்ரொடெக்டிவாக இருக்கும், பயங்கரமாக பாதுகாக்கும். இப்போ நீங்கள் ஃபார்ம்க்கு ப்ரொடெக்டிவ்காக தான் வளர்க்குறீங்கன்னா இது வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே தூங்காது. அந்தளவுக்கு வந்து தூங்காமல் தான் ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்கும். காலையில் வரும்போது வந்து தூங்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்லியாக அரேஞ்ச் பண்ணோன்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிடும். பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த 2 டாக் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்ட்டு. இப்போ அது ரொம்ப இதுவாக இருக்கு. அது ஏன் பண்ணா பிடிக்கும் ரொம்ப, அதனால தான். டாக் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைனர்ஸ் டாக் தான் வந்து இது கரெக்டாக நம்ம ட்ரெயின் பண்ணால் வந்து இது பர்ஃபெக்டாக வரும். ஸோ இது அப்பார்ட்மெண்ட்ஸில், ஸோ ஒரு கேஜில் அந்த மாதிரி இந்த மாதிரி டாக்ஸ் வந்து கேஜ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வளர்க்கக்கூடிய டாக்ஸ் இல்லை இது. ஸோ இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் தேவை கண்டிப்பாக. அது வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் இல்லைனா ரொம்ப வந்து அக்ரெசிவ் ஆகிடும். இந்த மாதிரி டாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஸ்பேஸில் விட்டு நம்ம ஜாலியாக ட்ரெயின் பண்ணால் தான் வந்து கண்டிப்பாக அது ஜாலியாக இருக்கும். ஆமாம், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வளர்க்குறீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அதான் நீங்கள் வந்து டெய்லி வந்து இது கூட வந்து விளாடணும். கன்ஃபார்மாக 2 hours அது விளாடணும். அதே மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க. ட்ரெயின் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கும்.
ஸோ அதெல்லாம் பண்ணாதவங்க இந்த டாக் வந்து உங்களால் வளர்க்க முடியும். அதே மாதிரி இடம் வேணும் உங்களுக்கு கன்ஃபார்மாக. நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா இது கன்ஃபார்மாக உங்களுக்கு சூட்டபுளாக இருக்காது, மோஸ்ட்லி சூட்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட் டைம் வாங்க போகிறீங்க இந்த டாக் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணாதீங்க, வேறு டாய் ப்ரீட் அந்த மாதிரி தான் அது வாங்கிக்கோங்க. பட் பெல்ஜியம் மாலினோஸ் வந்து வேணாம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ இதுக்கு ஃபுட்டு டயட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து காலைல வந்து இந்த ரெண்டுமே வந்து கேண்டி ராக்கு என்ன தராங்கன்னா காலைல வந்து பெடிகிரி, ஸோ ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சிக்கன் தருவாங்க, ஸோ பாயில்டு சிக்கன் வித் போனோட தருவாங்க. ஸோ நைட்டு வந்து கர்ட் ரைஸ் இது மூணு தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு இதுக்கு நீங்கள் பீஃபும் கொடுக்கலாம். ஸோ பீஃப் கொடுத்தீங்கன்னா வந்து மசில் வந்து ரொம்ப பம்ப் அப் ஆகும். இப்போ இது ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாகவே இது வந்து பண்ணிடலாம். ஜெர்மன் ஷெஃபர்ட் வந்து என்ன தான் வந்து இதை விட முன்னாடி இன்டெலிஜென்ட் லெவலில் இருந்தாலுமே வந்து இதை ட்ரெயின் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. இந்த இன்டெலிஜென்ட் லெவல் இப்போ 22nd இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன், எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. இப்போ இது இருந்தாலுமே அவ்வளோ பின்னாடி இருந்தாலுமே ஜெர்மன் ஷெஃபர்டை விட இதை வந்து ட்ரெயின் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி தான். ஒரு ஜெர்மன் ஷெஃபர்டை வந்து ஒரு 4 நம்ம ஒரு கமாண்ட் சொல்லி கொடுக்குறோம்னு வைங்களேன், இதுக்கு ஒரு 5-6 தடவை ஆகும். இல்லைனா சில டாக்ஸ் வந்து அந்த ப்ரீட் லைன் பொறுத்து வந்து அது குயிக்காக காலை எனக்கு நீ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு. ஸோ இந்த டாகோட ஏஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே வந்து 1 ஆகுது. ஸோ ரெண்டுத்துக்குமே சேம் மதர் தான். ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா வந்து 12-14 இது வந்து ஹெல்த்தி ப்ரீடு. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த நோயும் வந்து இது கொண்டு வராது. ஸோ ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி வந்தால் ஸ்கின் ஜஸ்ட் ஸ்கின் அலர்ஜிஸ் அந்த மாதிரி தான் வருமே, நார்மலாக எந்த டாக்ஸ் வர அலர்ஜிஸு அந்த மாதிரி தான் வருமே தவிர்த்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டிசீஸ்லாம் எதுவுமே வராது இந்த ப்ரீடுக்கு பார்த்தீங்கன்னா. ரொம்ப ரேர் கேஸ் தான் அந்த மாதிரி டிசீஸ் வர்றதுனா. ஸோ இந்த டாக் நீங்கள் வளர்க்கணும் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் நீங்கள் எவ்வளோ ஆகும் அப்படின்ற கவலை எல்லாருக்குமே இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 4,000-5,000 பெர் டாக்கு. இப்போ ஒரு டாக் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4-5 தான் ஆகும், அதுவே வந்து மேக்ஸிமம் தான். ஸோ அதுக்கும் நீங்கள் கம்மியாகவும் ஆக்கலாம். ஸோ அந்த ட்ரைனிங் பொறுத்து தான். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ட்ரைனிங்கை பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம காஸ்ட் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 4-5 தான் ஆகும். ஸோ இந்த டாகை வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா வந்து இந்த டாகை வாங்குறதே வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். எனர்ஜெட்டிக் டாகு நாங்களே பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்து விளையாடிட்டே தான் இருக்குதுங்க. ஸோ டயர்டே அவ்வளோ 2 hours மேலே ஆகிடுச்சு, இன்னும் டயர்டாகாமல் ஹெல்த்தியாக விளையாடிட்டு தான் என்ன பாருங்க அப்படியே நிற்க மாட்டேது கையில் அப்படியே போயிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரி சிங்கிள் கோட் டபுள் கோட்னா இல்லை, ஒரே இது தான், ஒரே கோட் தான் இதில் வந்து. ஸோ இது 4 இருக்குது இதிலே. பெல்ஜியம் ஷெஃபர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதில் வந்து ஜெர்மன் ஷெஃபர்ட் மாதிரியும் வந்து ஹேர் நிறைய இருக்கிறது, ஸோ ஃபுல் பிளாக் அது மாதிரி ப்ரீடு இருக்குது. பட் இது மேக்னீஸில் வந்து அப்படி இல்லை, மேக்னீஸில் வெறும் இதே மாதிரி தான். பெல்ஜியம் மேக்னீஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஃபேஸில் மாஸ்க் மட்டும் தான் வரும், மற்றபடி வந்து ரொம்ப ஹேர்லாம் வராது. நார்மலாக ஹெட்டிங்கும் இருக்காது. இப்போ ஜெர்மன் ஷெஃபர்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக முடி கொட்டும், பட் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது, அந்தளவுக்கு வந்து கொட்டவே கொட்டாது. ஜெர்மன் ஷெஃபர்ட்லாம் கொஞ்ச நாள் விளையாண்டிங்கன்னா வந்து நம்ம மேலே அவ்வளோ முடி வந்துடும், அந்தளவுக்கு முடி கொட்டணும் ஜெர்மன் ஷெஃபர்ட்லாம். பட் இதுக்கு வந்து அந்த பிரச்சனையே இல்லை, முடி கொட்டுற பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஸோ எந்த அந்த பண்ணி பிரச்சனை அது மாதிரி கால் உங்களுக்கு தான் நான் வாங்குறேன். ஜாலியாக விளையாடுங்க, உங்களுக்கு பயங்கர கம்பேனியனாக இருக்கும். நீங்கள் கார்டிங்காக மட்டும்தான் வாங்கணும்னு இல்லை, நீங்கள் எனக்கு விளையாடணும் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக கூட, ரொம்ப ஃப்ரெண்ட்லி இந்த ப்ரீட் பார்த்தீங்கன்னா. இப்போ சில ப்ரொடெக்ஷன் டாக்லாம் கூட இருக்குது, இப்போ ராட்வெய்லர் அந்த மாதிரி டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் பட் சிங்கிள் ஓனர் விளாடும். பட் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ அடிச்சிட்டீங்க அந்த மாதிரிலாம் வந்து அது பயங்கர அக்ரெசிவ் ஆகிடும், கடிச்சிடும் உங்களே கூட. பட் இந்த மாதிரி டாக்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது, இது வந்து எல்லாருக்கூடையுமே ஃப்ரெண்ட்லியாக விளாடலாம். இப்போ நீங்கள் வீட்டில் குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைய வந்து இதை நம்பி விட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு டாக். இப்போ ராட்வெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, கடிச்சிடும் அதெல்லாம் வந்து குழந்தை ஏதாச்சும் இன்கேஸ் ஏதோ பொம்மை வச்சு அடிச்சிட்டாவோ அது வந்து பயங்கரமான அக்ரெசிவான டாக்ஸ். அது கொஞ்சம் இது ரொம்ப ஏஞ்சதாண்டா ஏஞ்சிக்குது இது பார்த்தீங்களா, நான் உட்காந்துனவோ இது உட்காந்துருச்சு தப்பு நீ ஏஞ்சோடனே வந்து பையன் ஏஞ்சிட்டாங்க படுத்துக்குச்சு ஆக்சுவலாக அதுக்கு பெல்லியில் ரப்பர் ரொம்ப பிடிச்சது. ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் வந்து 40,000 ஸ்டார்ட் ஆகும். ஒரு ப்ரீடு போட்டிலேருந்து கூட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும், பட் ரொம்ப ஆவரேஜாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆக்டிவான ப்ரீட்ஸ் வேணால் 40 வரும். ஸோ ரொம்ப எனக்கு ஆக்டிவான ட்ரைனர்ஸ் டாக்ஸ் வேணால் வந்து 1 lakh அபோவிலேருந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனர்ஸ் டாக்ஸ் கரெக்டாக இதோட ப்ரீடோட ட்ரைனர்ஸ் டாக்ஸ் வரும். ஸோ ரொம்ப அது வந்து ரொம்ப ட்ரைனிங் அதாவது கப் சாம்பியன்ஷிப் அந்த லைனில் வரும், அந்த மாதிரி ப்ரீடில் வரும் என்ன சொல்லிட்டான் அந்த மாதிரி ப்ரீடில் வேணால் உங்களுக்கு 1 lakh அபோவ் தான் வரும் மாதிரி வரும். பட் எனக்கு நார்மலாக ஆவரேஜாகவே போதும் ப்ரோ அப்படின்னா நீங்கள் ஒரு 50 மேலே இருந்தாவே உங்களுக்கு நல்ல ப்ரீட் கிடச்சிரும். 40-50 வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். இந்த டாக் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி இப்போ உங்கள் வீட்டுக்கு யாராச்சும் ரிலேஷன்ஸ் யாராச்சும் வராங்கன்னா அவங்களை வந்து கடிக்காது, பட் குழச்சிட்டே இருக்கும். ஓனர் வந்து சொல்கிற வரைக்கும் அது குழச்சின்னு தான் இருக்கும், பட் கடிக்காது. மற்ற டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சிரும். இப்போ ராட் வீலர் பிட்புல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு இப்போ கடிக்க தான் செய்யும். அதே மாதிரி வந்து இது வந்து சிங்கிள் யூஸர் இல்லை,
அது ராட் வில்லர் பின்மாஸ்டர் டாக் இல்லை இதெல்லாம் வந்து. ஏன்னா ராட் வில்லர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் மாஸ்டர் டாக் ஒருத்தருக்கு தான் வந்து கீழ் போடுவேன். இது அப்படிலாம் இல்லை, யார் சொன்னாலுமே பழகிட்டீங்கன்னா. அதே மாதிரி ஓனர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் நடக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது காய்ஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த இது ஸோ டாக்ஸோட வளர்கிற வீடியோஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் கடைசியில் போடுறோம், அதை நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தது என்னாச்சு டாக்ஸ் வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி டாக்ஸ் சீரீஸ் வந்து அடுத்தடுத்து நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. பாய்.